நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். அதுவும் வந்து முஸ்லீம் ஸ்டைலில் செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கான அந்த சீக்ரெட் அந்த பவுடர் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயோ லைக் பட்டன்லேயோ கொடுக்கணும், பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து ஒரு 60 ml, அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கரண்டி வந்து எண்ணெய், அதே இதில் ஒரு பாதி கரண்டி வந்து நெய், ரெண்டு சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகட்டும். சூடானோன்னே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், அப்புறம் வந்து ஏலக்காய் ஒன்று, அதே மாதிரி ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக நறுக்கிக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொத்தமல்லி அதே மாதிரி புதினா ரெண்டும் வந்து ஒரு கை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப டாமினேட் ஆகும் புதினாவே. இப்போ இதை நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் வந்து அடுப்பு அனல் கம்மி பண்ணிக்கோங்க, சமயத்தில் அடி பிடிக்க கூட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து காய்கள்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் பட்டாணி, அப்புறம் கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், காலிஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். காய் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா சீக்கிரம் வேகும், அதனால தான் வதக்குறோம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழமாக இருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம் வாங்க. ஸோ காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பிரியாணி சீக்ரெட் மசாலா, அதுவும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம், அதான் சாதத்துக்கும் சேர்த்தே உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 lemon வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 பெரிய ஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். மொதல் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி வந்து 1.5 கப் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப் வந்து தண்ணி யூஸ் பண்ணுவேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாசுமதி அரிசி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் வந்து பாசுமதியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரு சைடு வந்து நான் தவா வச்சுருக்கேன், ஸோ அதில் தூக்கி இந்த குக்கரை வச்சிடலாம். குக்கரை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வேக போகுது. இப்போது கேஸ்கெட் போட்டு மூடிடலாம். மேலே விசில் மட்டும் போட வேணாம். ஸோ இது மூடி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட விட்டுடலாம். அங்கே பாருங்கள், அனல் வந்து கம்மியாக நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த தோசைக்கல்லே இருக்கட்டும், இது வந்து அப்படியே ஸ்லோ குக்கிங்கில் வேகும். அதில் இருக்கிற தண்ணியும் போதும். ஸோ எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவை கிடையாது. பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு ஃபுல்லாக.
பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதை பொறுமையாக லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஒரு சூப்பரான ஹோட்டல் பிரியாணி சொல்லலாம், இல்லை முஸ்லீம் பிரியாணின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.